இன்னைக்கு வந்து நம்ம மூணு முழு கோழி வாங்கியிருக்கோம். இந்த முழு கோழியை வச்சு தவா சிக்கன் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தவா சிக்கனுக்கு சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து போகிறோம். வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். வாங்க. தவா சிக்கன் செய்யறதுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் பாப்போம். நான் சொல்றத தவா சிக்கன் நல்லா கார சாரமா வரத்துக்கு பச்சை மிளகா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. சிக்கனுக்கு மசாலா வறுத்து போட்டோம்னா தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நம்மளும் வறுத்து தான் அரைக்க போகிறோம். நீங்கள் மசாலா இப்போ வந்து சிக்கனில் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. முதல்ல அடுப்பு லைட் பண்ணிடலாம். முதல்ல தவா வச்சுலாங்க. கடாய காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். வாங்க. அடுத்து நாங்களே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் வர ஏடை வச்சு ரெடி பண்ண சுத்தமான பட்டரு. அடுத்து ஒரு நாலு பட்டை கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா அடுத்து ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். Thank you.
அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்த மசாலா சேர்த்துலாம். அடுத்து கொஞ்சமா உப்பு, அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போடலாம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் வாங்க. சிக்கன்லாம் ஃபுல்லாக வந்துச்சுங்க, அடுத்து கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். சும்மா கம கம கமனு தவா சிக்கன் ரெடி ஆச்சுங்க, வாங்க ஒரு புடி பிடிச்சிடலாம். நிப்பாட்டிக்குவா உண்மையிலே சொல்றேங்க, சிக்கன் வேற லெவல் டேஸ்ட்ங்க. தவா சிக்கன் செஞ்சங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தவா சிக்கன் சும்மா அருமையாக இருந்துச்சுங்க, ஒரு புடி பிடிச்சிட்டேங்க.